வெல்கம் டு ஆர் ஃபோர் எஸ் கிச்சன். இன்னைக்கு ஃப்ரெஷ் பீஸ் வச்சு ஒரு சப்பாத்திக்கான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை விட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கி வெங்காயம் வதங்கி இப்போ தக்காளி போட்டு நல்லா ஸ்நாக்ஸ் ஆக வரணும், நல்லா வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரக தாலி சேர்த்து, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரா, இப்போ சீரகத்தூள், சோம்பு தூள் ரெண்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்தோடனே பீஸ் மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு ஃப்ரெஷ் பீஸ் வந்து இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் போடணும், க்ரீன் பீஸு ஊற வச்சு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.